நெல்லைப்பாளை ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் 9/5/2022 தேதி என்று 4 அம்ச கோரிக்கைகளை நிறைவேற்ற கோரி தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்கத்தின் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. மாவட்ட இணைச் செயலாளர் ஏ செந்தில் தலைமை தாங்கினார். மாவட்ட செயலாளர் எம் மணிகண்டன் உலகநாதன் கோரிக்கை விளக்க உரையாற்றினார். தமிழ்நாடு ஊரக வளர்ச்சித்துறை அலுவலர் சங்கம் மாவட்ட செயலாளர் ஏ கே மணி, வணிகவரித்துறை பணியாளர் சங்கம் மாநில துணைச் செயலாளர் கே கற்பகம் ஆகியோர் வாழ்த்துரை வழங்கினார்கள். மாநில துணைத் தலைவர் என் குமாரவேல் சிறப்புரையாற்றினார். மாவட்ட பொருளாளர் எம் எஸ் மந்திரம் நன்றியுரையாற்றினார். இதில் ஏராளமான அரசு ஊழியர்கள் கலந்து கொண்டனர். தமிழ்நாடு அரசு ஊழியர்கள் சங்கத்தின் சார்பாக இன்றைக்கு தமிழகம் முழுவதும் அனைத்து அலுவலர்கள் முன்பாக இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் என்பது நடந்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக சட்டமன்றத்திலே மாண்புமிகு நிதியமைச்சர் அவர்களுடைய அரசு ஊழியர்கள் குறித்த அறிக்கை என்பது பலவிதமான அதிருப்திகளையும் அரசு ஊழியர்களிடத்திலே ஆவேசத்தையும் இன்றைக்கு உருவாக்கியிருக்கிறது. சிபிஎஸ் திட்டத்தை ரத்து செய்வோம் என்று சொல்லி ஆட்சிக்கு வந்த இந்த அரசு ரத்து செய்ய முடியாது என்று சொல்வது ஏமாற்றம் அளிக்கிறது. ஏமாற்றத்தை பொறுத்து கொள்ள முடியாது என்பதுதான் அரசு ஊழியர்களுடைய நிலைப்பாடாக இருக்கிறது. அதே போல் மத்திய அரசாங்கம் அறிவித்த போதெல்லாம் டிஏவை வழங்கிய தமிழக சர்க்கார், மத்திய அரசாங்கம் முடக்கிய போதெல்லாம் டிஏவை முடக்கிய தமிழக சர்க்கார், இன்றைக்கு மத்திய அரசு அறிவித்து டிஏ 3% கொடுத்த பிறகும் கூட இன்றைக்கு கொடுக்க மறுக்கிறார்கள் என்று சொன்னால் இன்றைக்கு இந்த அரசாங்கம் அரசு ஊழியர்களை ஏளனமாக பார்க்கிறது. ஆகவே அரசாங்கத்திற்கு நாங்கள் சொல்லிக்கொள்வது, அரசு ஊழியர்களை நீங்கள் ஏளனமாக பார்க்க வேண்டாம், அரசு ஊழியர்களுடைய கோபத்திற்கு ஆளாக வேண்டாம் என்று இந்த ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக எச்சரிக்கை விடுக கடமைப்பட்டிருக்கிறோம். வாட்சிங் உண்மை செய்திகள். நெல்லை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.